திருச்சி மாவட்டம் முசிறியடுத்த தாப்பேட்டை தேமுதிக தலைவர் கேப்டன் அவர்கள் ஆணைக்கணங்க தேமுதிக மாவட்ட அலுவலகத்தில் 4 தொகுதி தேர்தல் பொறுப்பாளர்கள் அறிமுக கூட்டம் தேமுதிக திருச்சி வடக்கு மாவட்ட செயலாளர் கே எஸ் குமார் தலைமையில் மாவட்ட அலுவலகத்தில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் திருச்சி மாவட்ட தேர்தல் பொறுப்பாளர் கழக துணை செயலாளர் திரு சந்திரா அவர்களின் ஆலோசனைப்படி திருச்சி தேர்தல் பணிக்குழு செயலாளர் தாமோதர கண்ணன் திருச்சி வடக்கு மாவட்ட தேர்தல் பொறுப்பாளர் சுகுமார் ஆகியோர் கலந்து கொண்டு 4 தொகுதி பொறுப்பாளர்கள் அறிமுகம் கூட்டம் நடைபெற்றது. முசிறி தேர்தல் பொறுப்பாளர் வனஜா, மன்னச்சநல்லூர் தொகுதி பொறுப்பாளர் பார்த்திபன், லால்குடி தொகுதி பொறுப்பாளர் முத்துக்குமார், துறையூர் தொகுதி பொறுப்பாளர் அசோக்குமார் ஆகியோர் தேர்தல் பொறுப்பாளர்கள் கூட்டம் தாப்பேட்டை மாவட்ட அலுவலகத்தில் நடைபெற்றது. கூட்டத்தில் பேசிய தேர்தல் பணிக்குழு செயலாளர் தாமோதர கண்ணன், கேப்டன் அவர்கள் வரும் சட்டமன்ற தேர்தலில் திருச்சி வடக்கு மாவட்டத்திற்கு தேர்தல் பிரச்சாரத்திற்கு நிச்சயமாக வருவார். வரும் சட்டமன்ற தேர்தலில் 20% வாக்கை மீண்டும் நிரூபிப்போம். தேமுதிக கழகத்தில் தொண்டர்கள் முதலில் குடும்பம் மற்றும் உறவினர்கள் நண்பர்கள் என அனைவரும் கட்சியின் உறுப்பினர்களாக சேர்க்க வேண்டும். நமது கழகத்தில் கரிகாசுகள் போயிருக்கிறார்கள், தொண்டர்கள் ஒருத்தன் கூட போகவில்லை. வரும் 2016 சட்டமன்ற தேர்தலில் தேமுதிக தமிழகம் எங்கும் முரசு கூட்டம் என்றும் திருச்சி தேர்தல் பணிக்குழு செயலாளர் தாமோதர கண்ணன் பேசினார். இக்கூட்டத்திற்கு திருச்சி வடக்கு மாவட்ட நிர்வாகிகள், மாவட்ட அணி நிர்வாகிகள், நகர செயலாளர்கள், ஒன்றிய செயலாளர்கள், பேரூர் செயலாளர்கள் என 100 மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். திருச்சி வடக்கு மாவட்ட அவைத்தலைவர் லானா முருகேசன் நன்றி கூறினார். எஸ்போ தமிழ்நாடு செய்திகளுக்காக திருச்சி மாவட்ட முசிறி செய்தியாளர் குமார். ஒரு நடுவு கட்சி கல்வி அவங்களே எங்க போவாங்க? ஒரு சில பேர் பதவி சொன்னவங்க டிவிக்கு போவாங்க, அரசியல் சம்பாதிச்சு நினைக்கிறவங்க டிவி.